ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 11.1 க்வெஸ்சன் நம்பர் 13 பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 13 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எ ரவுண்ட் டேபிள் கவர் ஹேஸ் 6 ஈக்குவல் டிசைன்ஸ் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். இப்போ ரவுண்ட் டேபிளில் ஒரு கவர், மேலே வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க. சாப்பிட்றப்ப வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றப்ப மேலே ஒரு ஷீட் மாதிரி ஒரு போடுவோமா, அது வந்து இந்த டிசைனில் இருக்குது. இது வந்து இந்த டிசைன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த சர்க்கிள் ஷேப்பை 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 சைடு ABCDEF 6 டிவைட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஷோன் இந்த ஃபிகர் மாதிரி. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த கவர் இஸ் 28 சென்டிமீட்டர், ரேடியஸ்னால் என்ன அர்த்தம், இந்த பாதி, சரிங்களா? இப்போ இதிலிருந்து ஏலேருந்து ஓ வரைக்கும், சரிங்களா? இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 சென்டிமீட்டர் ஏலேருந்து ஓ. இதே மாதிரி தான் எல்லாமே, இதுவும் 28, இதுவும் 28, இதுவும் 28, இதுவும் 28, இதுவும் 28, ரைட்டுங்களா? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் டிசைன் அட் த ரேட் ஆஃப் 0.35 பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 0.35 ருபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சி அதோடைய டோட்டல் காஸ்ட், டோட்டல் ஏரியாவுடைய இன்ட்டு 0.35 அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த காஸ்ட். இதில் ரூட் 3ன்ற வேல்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, 1.7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் புரிஞ்சாங்கன்னா போயிடலாமாம்மா அடுத்து. சரி, இப்போ முதல் எடுத்தோடனே சொல்யூஷன். இப்போ சொல்யூஷனில் முதல் என்ன கிவன், என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள், நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. நம்பர் ஆஃப் டிசைன், எத்தனை டிசைன்மா கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது, 6, ரைட்டுங்களா? இப்போ டோட்டல் ஆங்கிள் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, வி நோ தட். இப்போ வந்து டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கிள், ஏன்னா இது ஒன்றுக்கு இந்த ஆங்கிள் எனக்கு தேவைப்படும்ல. அப்போது டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கிள், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கிள் எவ்வளோமா, ஒரு சர்க்கிளுக்கு டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி, சரிங்களா? அப்போ இந்த ஒரு செக்டாருக்குரிய, முதல் நான் இது மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறேன், இந்த ஒரு செக்டாருக்குரிய என்ன என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், இந்த டிசைனுக்குரிய ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், ஆங்கிள் ஆஃப் ஒன் டிசைன் எவ்வளோமா, 360 டிகிரி டிவைடட் பை 6, ஏன்னா மொத்தம் 6 டிசைன் இருக்கா, ஸோ 6, 360 டிகிரி டிவைடட் பை 6 எவ்வளவு, 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் எவ்வளவு, 60 டிகிரி முடிஞ்சு. இந்த ஆங்கிளில் இப்போ நான் ஓஏ ஓபி, இப்போ இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க, நான் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓஏ ஓபி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓஏன்ற லென்த்தும் ஓபின்ற லென்த்தும் ஈக்குவலா, இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம், நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ தேர்ஃபோர் ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஏன்னா ரெண்டுமே என்னது, ரேடியஸ், ரைட்டுங்களா? சப்போஸ் ஓ, நான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும் ஃபைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஓஏபி இஸ் என்னவா இருக்கும், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளா இருக்கும், என்னவா இருக்கும், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏமா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்றாங்க, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா, ஒரு சைடுக்குரிய ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரிங்களா, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கிறப்ப அப்ப இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்குமா. ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம், இப்ப டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னா, இங்கே 60னா இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கேயும் 60, இங்கேயும் 60 டிகிரி. அப்போது மூணு பக்கமே 60 டிகிரி வந்துருச்சா, மூணு பக்கமே 60 டிகிரி வந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம், என்ன ட்ரையாங்கிள், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். புரிஞ்சுங்களா ஏன் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம்னு. சரி, இப்போது நம்ம ஏரியா ஆஃப் ஒன் ஷேடட் ரீஜன், இப்போ இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்காங்கம்மா, புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட ஏரியாவை நான் ஃபைன் பண்ண போகிறேன், ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது ஏரி, இது வந்து என்ன ஆயிரும், செக்மெண்ட் ஆயிரும், ஏன்னா இது வந்து கார்டு, இது கீழே வந்துச்சுன்னா செக்மெண்ட், மொத்தமாக இருந்தால் செக்டார், சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏரியா ஆஃப் ஒன், ஒரே ஒரு ஒன் ஷேடட் ரீஜின் கண்டுபிடிக்க போகிறேன், சரிங்களா? ஒன் ஷேடட் ரீஜின் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், செக்மெண்ட்னா என்ன பண்ணோம், இந்த டோட்டல் செக்டாரில் இருந்து ஓஏபியை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ கிடச்சிடும், ரைட்டுங்களா? இப்போ ஃபார்முலா எழுதுங்க, ஏரியா ஆஃப் செக்டார் ஓஏபி மைனஸ்
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி, புரிஞ்சுங்களா? குவெஸ்சன் புரிஞ்சுங்களா? இப்போ ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ரொம்ப சம்மு போட்டாச்சு, ஃபார்முலா மறந்துடக்கூடாது, மைனஸ். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன எழுதுவீங்க? ரூட் 3/4 இன்ட்டு சைடு ஸ்கொயர், இன்ட்டு சைடுடைய ஸ்கொயர்மா, சரிங்களா? சைடு எவ்வளோ கண்ணா கொடுத்துருக்காங்க? 28 மீட்டரா? அப்போ ரேடியஸும் 28 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டீட்டா எவ்வளோ கண்ணா? டீட்டா எவ்வளோ பார்த்தோம்? 60ங்களா? டீட்டான்றது 60. ஸோ 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பைக்கு பல என்ன போட சொல்லியிருக்காங்க? 3.14 போட சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ பைக்கு பல நம்ம என்ன போடலாம்? 22/7 போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆர் எவ்வளவு? 28 இன்ட்டு 28 மைனஸ் ரூட் 3க்கு பல என்ன போடலாம்? 1.7 டிவைடட் பை 4 இன்ட்டு சைடு எவ்வளோமா இங்கே? 28 இன்ட்டு 28 கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களாம்மா? 4 7s are 28. இங்கே 0 0 கேன்சல், 6 வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 6 2s are எப்படி போடலாம்? 6 3 2s are 6 2 11s are 22. வேறு ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை. இல்லை, இங்கே 7 7 4s are 28 ரைட்டுங்களா? அப்போ என்ன வந்துடும் எனக்கு? 11 இன்ட்டு 4 இன்ட்டு 28 கிடைக்குமா? 11 இன்ட்டு 4 இன்ட்டு 28 1232 ரைட்டுங்களா? டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3, சரிங்களா? மைனஸ் 1.7 1.7 இன்ட்டு 7 இன்ட்டு 28 என்ன கிடைக்கும்னா 333.2 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துடும்? 1232 3 டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 410.66 மைனஸ் 333.2. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 77.46 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த ஒரு ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு செக்மெண்ட்டோட வேல்யூ வந்து 77.46 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? நான் கண்டுபிடிச்சது ஒரு செக்மெண்ட், ஆனால் இங்கே எத்தனை செக்மெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ டோட்டல் 6 செக்மெண்ட்ஸ். இந்த ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க, நான் திருப்பி மோலந்து பண்ணுறேன், சரிங்களா? புரிஞ்சுங்களாம்மா? நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஒரு செக்மெண்ட், ஒரு செக்மெண்ட்டோட வேல்யூ 77.46. அப்போ நான் எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா? 6 செக்மெண்ட்ஸா? அப்போது என்ன எழுதுங்க? ஏரியா ஆஃப் 6 டிசைன்ஸ். என்ன எழுதுவீங்க? ஏரியா ஆஃப் 6 டிசைன்ஸ். 6 டிசைனோட ஏரியானா என்னம்மா போடுவீங்க? 6 இன்ட்டு 77.46 போடுவீங்களா? 6 இன்ட்டு 77.46 என்ன வந்துடும்? 464.76 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்த டிசைனுடைய டோட்டல் வேல்யூ என்ன? டோட்டல் ஏரியா எவ்வளவு? 464.76 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை வந்து இந்த ரேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். என்னது? ரேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன். என்னம்மா கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிசைன். ஒரு டிசைனுடைய காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹0.35 ரைட்டுங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் 464.76 சென்டிமீட்டர் ஸ்கொயருடைய டிசைனுடைய காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது 464.76ஓட 0.35 நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 162.6 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன? 162.6 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 13 சம்முடைய ஆன்சர்மா. ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனமாக என்ன கொடுத்துருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், புரியுதுங்களா? இதிலே நம்ம க்வெஸ்சன் நம்பர் 14 பார்த்துடலாம். ஏன்னா க்வெஸ்சன் நம்பர் 14 ரொம்ப சின்ன க்வெஸ்சன் தான், நம்ம டிக் தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 14 வந்து ரொம்ப ஈஸி, அது பார்த்துடலாம், சரிங்களா?
சரி, இப்போ க்வெஸ்சன் நம்பர் 14ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா டிக் த கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 14ல டிக் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் எ செக்டார் ஆஃப் ஆங்கிள் பி இன் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன் டிகிரி ஆஃப் எ சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர் இஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் இல்லை, ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பி, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆர். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டர். சரிங்களா, இப்போ என்ன போடுவீங்க சொல்யூஷனில், வி நோ தட் ஏரியா ஆஃப் த செக்டர் என்னம்மா ஃபார்முலா, ஏரியா ஆஃப் செக்டர் என்ன கண்ண ஃபார்முலா போடுங்க, டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ரைட்டுங்களா, டீட்டாக்கு பதில் அவங்க ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ பி பை 360 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, இந்த ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர் போட்டுக்கோங்க, ஏன்னா கொடுத்துருக்கிறது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ரைட்டுங்களாம்மா, இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. சரிங்களா, ஏன்னா அங்கே வந்து 720 கொடுத்துருப்பாங்க. இப்போ டினாமினேட்டரில் 720 வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ மேலேயும் கீழே 2 மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே மேலே பாருங்க, பி பை 360 இன்ட்டு 2, நான் கீழே 2 மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 2πr ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், பி பை 720 இன்ட்டு 2πr ஸ்கொயர். இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, டியில் இருக்கும். சரிங்களா, அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ரைட்டுங்களா அக்கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு ஆங்கிள் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் சாப்டர் 11 வந்து இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி இதில் ஆங்கிள் ஆஃப் செக்டார், ஆங்கிள் ஆஃப் செக்மெண்ட், இந்த ரெண்டுடைய ஃபார்முலாஸ் எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் உள்ள எல்லா ப்ராப்ளமுமே சூப்பராக பண்ணலாம். சரிங்களா, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அண்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.